ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ எப்படி மைனர் அட்டாக் பண்ணும்போது எனிமி கிளான் கேசலில் வந்து இ ட்ராகன் எடுத்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நான் அப்போயே ரிப்ளை பண்ணேன், ஸோ குயின் சார்ஜ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, மைனர் மட்டும் உள்ளே விட்டு அந்த கிளான் கேசல் ரேடியஸ்லேருந்து நம்ம எனிமி ட்ரூப்ஸை வெளியே எடுத்து வந்துடலாம். ஸோ ஈஸியாக, ஸோ இ ட்ராகனும் வெளில வருது, பலூன் வெளியே வருது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து குயினை இறக்கி டிப்ளாய் பண்ணி முடிச்சிடலாம், ஸோ எனிமி ட்ரூப்ஸை. ஸோ மற்றபடி இந்த வீடியோ வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு 3 times வந்து அட்டம் பண்ணேன், பயங்கர சொதப்பல். அது வந்து ஆக்சுவலி கிளான் வார்லிக் பேஸு. ஸோ இது வந்து சாதா பேஸ், இது வந்து வில்லேஜில் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக, இது வந்து வில்லேஜ் பேஸாக தான் வச்சுருப்பாங்க எல்லோரும். ஸோ இது வந்து ஃபார்மிங் பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வழியாக நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ எல்லா கோல்டு மைனாக இருக்கட்டும், எலிக்சர் கலெக்டராக இருக்கட்டும், சீக்கிரமாகவே லூட் அடிச்சிடலாம். ஸோ சரியான லூட் பேஸ் இது. அடுத்து வந்து நான் ட்ரை பண்ணது வந்து கிளான் வார்லிக் பேஸு. ஸோ ஐலாண்ட் பேஸ்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராஃபி பேஸ், ஐலாண்ட் பேஸ், நிறைய பேஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து கிளான் வார்லிக் பேஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 3 attempts பண்ணி 4th attemptல தான் வந்து என்னால் 3 stars எடுக்க முடிஞ்சது. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிளான் வார்லிக் வேறு இன்னும் ஜஸ்ட் 1 week இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் 10 attackers. ஸோ இந்த வீடியோ வந்து இது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து 100 subscribers ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எப்படி வால்ஸை மேக்ஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ சொல்லித்தரேன் உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டாக இருப்பீங்க. அடுத்து வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப உளறேன், ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு உடனே வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, செம கடுப்பாக இருக்கும் தான். ஸோ ஓகே, ஸோ செகண்ட் அட்டாக் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி இது ரெண்டுமே என் அக்கௌண்ட் தான். ஸோ நான் மாற்றி அதாவது சேலஞ்சை இந்த அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் வந்து அட்டாக் பண்ணி சத்தியமாக நான் செத்துட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணவே வேணாம், ஸோ நம்ம தான் கமெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு விட்டுட்டேன், விட்டுலான்னு தான் நினச்சேன். ஸோ வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஸோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போ தான் வந்து ஒரு மரியாதை தான். ஸோ அதனால் வந்து ஈஸியாக பண்ண முடியல தான். ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் செம பெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஐலாண்ட் பேஸு. ஸோ உள்ளேருந்து இ ட்ராகன் தான் வெளியே வருது, இ ட்ராகன் பலூன்ஸு. ஸோ பாய்சன் ஸ்பெல் போட்டு காலி பண்ணியாச்சு. ஸோ டவுனாலையும் அடித்தாச்சு. ஸோ 2-star பேஸ் இது. இது வந்து ஆன்டி இ ட்ராகன் சொல்லலாம். ஸோ ஆன்டி இ ட்ராகன், அப்புறம் ஆன்டி மைனர் பேஸ் இது. ஸோ நம்ம வந்து குயின் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது எனக்கு, ஏன்னா நான் ப்ராக்டிஸில் பார்த்துருக்கேன். ப்ராக்டிஸில் பார்த்தா அது வந்து எவ்வளோ டைம் புரியுதுன்னே தெரிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு பொறுமையாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம. ஸோ அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ 3 minutes தான் ஆக்சுவலி டோட்டலாக, எப்படி அவ்வளோ நேரம் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. ஸோ அங்கே பாருங்கள், குயின் சார்ஜ் மைனர் மேனியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து என்னாச்சு, குயின் சார்ஜ் அப்படியே மைனர் சார்ஜாக மாறிடுச்சு. ஸோ மைனர் வந்து போயிட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு நம்ம ஹீலரு. ஸோ ரொம்ப தப்பு பண்ணேன், கிட்டத்தட்ட 3 attempts. ஐயோ, எல்லாத்தையும் கிளியர் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது. ஓகே, இ ட்ராகன் இறக்கி விட்டுருக்கேன் இந்த சைடில், பார்த்துருவோம். அந்த 2 attacks அப்புறம் வந்து ஐயோ நமக்கு அட்டாக் பண்ண தெரியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த வாட்டி 1 star தான் கிடச்சிது. ஸோ டவுனால் தொட முடியல. ஸோ நல்ல பேஸ் அது உண்மையிலேயே சொல்ல போனால். ஸோ நம்ம 3rd attempt பார்த்துருவோம். ஸோ 82% அடிச்சிருக்கோம், ஓகே பரவாயில்ல. ஸோ நம்ம 3rd பேஸ் பார்ப்போம். சி 3rd அட்டாக்கை. ஸோ இல்லை, 75%. சொதப்பல் நிறைய சொதப்பல் நடந்தது, எனக்கு அட்டாக் கூட தெரிலன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க இதை பார்த்ததுக்கப்புறம். ஸோ அப்புறம் 4th attempt பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே சொல்லப்போனால். எனக்கே ஐயோயோ இதை அடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ செம திருப்தியாக இருந்தது. எப்போ ஓகே, நான் வந்து சீச்சி மிஷின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, பார்த்தோன்னே தெரியுது. ஸோ சீச்சி மிஷின் வந்து எதனால் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் கேட்டேன், எங்கள் கிளானில் யாருமே ஆன்லைன் இல்லை, அட அப்பாவீங்களே இந்த நேரமாக பார்த்து சொதப்பீங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம்
ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அதே என்னால் பெரிய அக்கௌண்ட்டில் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி அப்போ எவ்வளோ பெரிய கதை தெரியுமா அது, கஷ்டப்பட்டு அடித்தேன். ஸோ ஓகே, ஸோ இது ஒரு 1 ஸ்டார், 75%. ஓகே பார்த்துடலாம். ஓகே ஹீலிங் ஸ்பெல்ல கண்ட இடத்துல யூஸ் பண்ணி தோத்துட்டேன். ஓகே 75%. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் விரித்தனமான அட்டாக் பார்க்க போகிறீங்க. இப்போது குயின் சார்ஜ் மைனர் மேனியா எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அப்புறமா தான் கற்றுக்கிட்டேன். ஓகே நான் இப்போது அந்த மூணு அட்டாக்ல என்னென்ன தப்பு பண்ண அப்படின்றத கற்றுட்டு, ஸோ நாலாவது வாட்டி என்ன பண்ண அப்படின்னா ஒரு பக்கம் பார்பேரியனை அப்புறம் இன்னொரு சைடு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து ஆர்ச்சருக்கு இறக்கி குயின் சார்ஜ் பண்ணேன். சும்மா வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் விசார்ட் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, நாம விசார்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்பேரியன் கிங் ரொம்ப நேரம் அடித்தாங்களே, செத்துட்டார் உடனே. ஸோ அவர் செத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம குயின் தான் முக்கியம். ஸோ பார்பேரியன் வெர்சஸ் குயின், ஓகே நம்ம குயின் ஜெயிச்சிடுச்சு. ஓகே 20 உங்கள் ஹீரோஸ் மேலே மேக்ஸ் பண்ண பாருங்கள், ஒரு 20 மேலே இருந்தாவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், ஏன்னா திடீர்னு வந்து மைனர்ஸ் இறக்கிட்டோன்னு வச்சிங்களேன், ஹீலர்ஸ் அப்படியே மைனர்ஸுக்கு போய் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும் கடுப்பு கடுப்பு. அதனால் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக ஆடினேன். ஸோ கிளான் கேசில் வெளில வர, அது கிளான் கேசில் ட்ரூப்ஸை வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் நான். ஓகேவா, அதுக்கப்புறம் டைம் ஆகிடும். ஸோ 1 மினிட் தான் இருக்குது, அதாவது 1.5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால உடனே வந்து சிஜி மிஷின் இறக்கிட்டேன். அதாவது நம்ம வால் ட்ரக்கரை இறக்கி ஸ்ட்ரைட்டாக டவுன் ஹால் போக வச்சிட்டேன். ஸோ அது உண்மையிலே ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜின்றது. ஓகே எக்ஸ்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா ரேஜஸ் போய் போட்டிருக்கேன். ஸோ ஹீலர்ஸ் ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிடும் நம்ம குயினை. ஓகே சீஜ் மிஷின் இறக்கிட்டேன். ஸோ ஆர்ச்சர் குயின் பாதி பக்கம் போயிடுச்சு. ஓகே வெளியே வர வச்சுட்டேன். ஸோ முக்கியமாக நீங்கள் பாய்சன் ஸ்பெல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ ஃப்ரீ ஸ்பெல் எடுத்துகிட்டு போங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரீ ஸ்பெல்ல கன்ட்ராவியாக யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கே அசிங்கமாக இருக்குது இவ்வளோ கன்ட்ராவியாக யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ ஓகே ஃப்ரீ ஸ்பெல் ரேஜ் ஸ்பெல் போடுறது போல ஃப்ரீ ஸ்பெல் எடுத்துக்கி ஆர்ச்சர் குயின் மேலே போட்டிருக்கேன். ஸோ ஓகே மைனஸ் பிரச்சனையே இல்லை. ஸோ மைனஸ் எப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே டவுன் ஆல் ஃபினிஷ். ஓகே ஸோ முக்கியமாக நீங்கள் ஹீலிங் ஃபீல் போட வேண்டிய இடம் வந்து கண்டிப்பாக இன்ஃபர்னோ டவர்ஸ்ட்டை போடணும். லெவல் 2 இருந்தாலும் பயங்கரமாக அடிக்குதுல்ல அது. ஓகே அதுக்கு போடணும், அதுக்கப்புறம் விசார்ட் டவர்ஸ்க்கு போடணும். அதை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. விசார்ட் டவர்ஸ் பயங்கரமான கேடி, செம்மையாக அடிச்சிடும், கூட்டமாக இருக்கிறத அடித்து காலி பண்ணிடும். ஸோ ஓகே கே சவால் தான் இது, 3 ஸ்டார் பார்த்த உடனே தெரிய வேணாமா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுனாலுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. மறக்காமல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நண்பா. ஓகே ஸோ ஹீலிங் ஸ்பெல் வேஸ்ட்டாக இருந்தது, எதுக்கு போட்டு விட்டேன். ஸோ 3 ஸ்டார் அடித்தாச்சு, மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வேறு லெவல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.